ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நேரம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேருந்து ஒரு நல்ல அட்வைஸ் கிடைக்கும். இவர் பார்த்திங்கன்னா ஒரு லைஃப்லேயே எனக்கு தெரிஞ்ச ஒரு ரியல் ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நாங்கள் யூடியூப் வீடியோ பண்ணுறதுக்காக அமர்தி காடுக்கு போயிருந்தோம், வேலூர் அமர்தி காடுக்கு போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் வெறும் வீடியோ விட்டு தான் பிடிச்சிட்டு இருந்தோம். அப்போ இவர் வந்து இன்ட்ரிவ் எடுத்தோம். எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இவர் சொன்னது பார்த்திங்கன்னா இந்த வீடியோ இருக்குது, நான் சொல்ல நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். இவர் அவ்வளோ சூப்பரான ஒரு லைஃப்க்கு தேவையான அட்வைஸ் ஒன்று பண்ணார். அது பார்த்திங்கன்னா வீடியோவில் இருக்குது, கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியும். அப்படியே இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அந்த ஃபாரஸ்ட்டில் எடுத்த இதுலேருந்து கட் பண்ணி தான் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நடுவில் வருது இந்த வீடியோ, அதனால் இது கட் பண்ணி தனியாக போட்டுக்கிறேன். உங்களுக்கு எல்லாமே நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா கூட இந்த வீடியோ பார்த்து நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இந்த வீடியோ அட்வைஸ் வந்து உங்களுக்கு யூஸாக இருக்குமே சொல்லி தான் இது கட் பண்ணி போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வேலூர் அமிர்தி காடுக்கு போன ஃபுல் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா தனி ஒருவன் யூடியூப் சேனல்ஸ் ஒரு சர்ச் பண்ணி பாருங்கள், அது உள்ளே இருக்கும். நீங்கள் ஃபேஸ்புக்கில் இருந்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் அது மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு தனி ஒருவன் யூடியூப் சேனல் சொல்லி சர்ச் பண்ணி பாருங்கள். நீங்கள் யூடியூப்லேயே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் கீழே பாக்ஸில் வந்து அந்த லிங்க், அந்த வீடியோட லிங்க் வந்து கொடுக்குறேன். நீங்கள் அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃபேஸ்புக்கில் இருந்தால் நீங்கள் டைரெக்டாக யூடியூப்க்கு போயிட்டு யூடியூப்லேருந்து தனி ஒருவன் யூடியூப் சேனல் சொல்லி சர்ச் பண்ணி பாருங்கள். அதில் வந்து அந்த ஃபாரஸ்ட்டுக்கு போன ஃபுல் வீடியோவும் இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ இவர் என்ன பேசினாலும் சொல்லி நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தோம். சரி, நம்மளே பேசிட்டு இருக்கிறோம். இங்கே பப்ளிக்கோட இது வந்து எப்படி இருக்குது, பப்ளிக்கோட இங்கே வந்தது ஃபீல்னஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பப்ளிக்கிட்டே கேட்கலாம். ஓகே, இங்கே ஒருத்தர் இருக்கிறாரு, இவர்கிட்ட தரேன். ஒரு பேர் இல்லாமல் அவர் சொல்லுவார், அவர்கிட்ட தரேன், அவர் பேசுவார் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூங்காவில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா குருவிகளுக்கு அதெல்லாம் கொஞ்சம் தீனியெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வெளியிலேருந்து வரவங்க கொஞ்சம் தீனி எடுத்துகிட்டு வந்து எல்லோரும் கொடுக்கலாம். இங்கே இருக்கிற மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். கம்மியாக இருக்குது பார்த்தீங்கன்னா, குருவியெல்லாம் ரொம்ப ஒடுங்கி போய் தண்ணி வசதி மட்டும்தான் இருக்குது, மற்றபடி அதுக்கு தீனி எதுவுமே கிடையாது. அதெல்லாம் கொஞ்சம் பராமரித்து நல்ல மாதிரி பண்ணால் நல்லாயிருக்குன்னு நான் இன்னும் கொஞ்சம் நினைக்கிறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா அப்படியே இது இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணலாம், கம்மியாக இருக்குது டெவலப்மெண்ட் எல்லாம், அது கொஞ்சம் நல்லா பண்ணணுன்னு கேட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இவர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக சொன்னார். நம்ம இல்லைனா சுற்றணும், நம்ம கூட வந்து ஒரு அனிமல்ஸோட இது பதிவு பார்க்குறோம். நாங்கள் வந்தோம், வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். இவர் தான் வந்து கரெக்டாக சொன்னார், அதுக்கு தீனி இல்லை, பராமரிப்பு வந்து கரெக்டாக பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி சொல்லிக்கிறாரு. ஓகே, இவர் பேர் என்னன்னு சொல்லி கேட்போம். நவீன்குமார். ஓகே, அவர் பேர் பார்த்தீங்கன்னா நவீன்குமார். எங்கேருந்து நான் வரீங்க நீங்கள்? ஆம்பூர். ஆம்பூர்லேருந்து வந்துக்கிறாரு. ஆம்பூர்லேருந்து இங்கே இந்த ஜூ பார்க்கறதுக்கு வந்துக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா குருவிக்கெலாம் ரொம்ப பராமரிப்பு வந்து கரெக்டாக பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. இவர் சொன்ன மாதிரியே வந்து அதுக்கெலாம் தீனிலாம் வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, குருவி ஏன்னா ரொம்ப வந்து தீனி இல்லாமல் இது இருக்குது, இவர் சொன்னபடி நடந்தால் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நம்ம தனி வந்து அப்படியே நம்ம சேனலை வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன் சொல்லிடுறேன். சரி, நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நவீன் அண்ணா சொன்ன மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இவர் லாஸ்ட்டாக என்ன சொல்ல விரும்புகிறாரு, அவர்கிட்ட தரேன் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் வீட்லேயும் வந்து வீட்டு மேலே மாடி மேலே கொஞ்சோண்டு ஒரு பாட்டிலில் கட் பண்ணி ஒரு பானில் அந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் வச்சு விட்டிங்கன்னா இருக்கிற குருவிங்கெல்லாம் கொஞ்சம் வெயில் காலத்துக்கு நல்லாயிருக்கும். வேறு எங்கேயும் போய் குடிக்கிறதுக்கு அது தண்ணியில் வாயில் அது கேட்கறதுக்கு, அதனால் வந்து அது நீங்களே வச்சு விட்டிங்கன்னா கொஞ்சம் எல்லாம் நல்லாயிருக்கும். குருவியெல்லாம் குருவியாகட்டும் எதனா இருக்கட்டும் மேலே மாடி மேலே வச்சு விட்டிங்கன்னா பறக்கிற குருவி எல்லாருக்குமே நல்லாயிருக்கும், தண்ணி குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் வந்து எல்லாருமே தண்ணி வைங்க நான் சொல்லி இதில் கேட்டுக்கிறேன். சரிங்களா, ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவரை பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சூப்பராக பேசிக்கிறாரு, இவர் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அதுவும் நம்ம சேனலில் இவர் இவருக்காக பேசுனதுக்கு நம்ம சேனலுக்கு ரொம்ப இதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பெருமையாக இருக்குது நம்ம சேனலுக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இவரை வந்து நான் கை கொடுத்து என்கரேஜ் பண்ணி விடுறேன். ஓகே, இவர் மாதிரி ஒரு ரெண்டு பேர் ரெண்டு பேர் மூணு பேர் இருந்தாலே போதும், தமிழ்நாடு எங்கேயோ போயிடும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். Feel the blood creeping up from the heathens. Got will, got fight, got pride, got reason. If they wanna go eat, then you know I'm gonna feed them. If you're coming for me, hope you're ready for a demon. I got eyes in the back of my head, I'm seeing. Take me for granted and you know I'm leaving. I'ma take what's mine with the webs I'm weaving. I could take it.